ஒருத்தருக்கு எழுந்து நிக்கவே வக்கீல்யா அவருக்கு அந்த இருந்து அஞ்சு கோடி பேர் வர்றாங்களாம் எதுக்கு குடிசையை கொடுத்தவ சாதியை சொல்லி பிளவை ஏற்படுத்தும் அன்புமணி ராமதாசனுடைய கும்பலுக்கு மிகப்பெரிய சவுக்கடியை இந்த வரக்கூடிய தேர்தல் கொடுக்கும் அண்ணே நீங்க என்னதான் எடப்பாடி மாதிரி முட்டி போட்டு கால்ல விழுந்து காலை நக்கினாலும் சரி மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் உங்களுக்கு ஒருபோதும் மக்கள் ஓட்டு போடவே மாட்டாங்க மாறாக காரி மூஞ்சிலேயே துப்புவாங்க மக்கள்கிட்ட எப்படி பாமகாரங்க ஓட்டு கேட்கணும் அப்படின்னா அவங்க திண்ணிலேயே உட்காந்துருக்கணுமா திண்ணையில உட்காந்துட்டு தாயை உருட்டணுமா போல நீ பேசணுமா அவங்க வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டை முடிச்சிடணுமா முடிஞ்சா லஞ்சையும் முடிச்சிடணுமா எனக்கு என்னன்னா ஐயா ராமதாஸ் அவர்களே உங்களுடைய திட்டலாம் நல்லா தான் இருக்கு உங்கள் மா மாங்காய் மடைய மாங்காய் மடையர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க பழக்க தோசத்தில் குடிசியை எரிச்சிட போறாங்க என்னது என்னது உங்கள் முதல்வர் ஆக்கிறதுக்காக அந்த கலரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குண்டிய கழுவுணுமா கு குண்டிய கழுவுனா ஓ உங்க ஆட்களா யார் குண்டிய உங்கள் முதல்வர் முதல்வராக ஐயா நீங்கள் போயிட்டு கழுவுங்க நாங்கள் எதுக்கு கழுவுணும் அப்படின்ட்டு சொல்லி உங்கள் கட்சிக்காரங்களே காரிக்க துப்புறாங்களே நல்லாவா இருக்கு என்னைக்கு ஒருத்தனுக்கு கல்வி கிடைக்குதோ அன்னைக்கு அவன் சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சுப்பான் சமூக நீதி அவனுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தூக்கி கொண்டாடுவாங்க ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க அவனை மேலும் மேலும் சாதியின் பால் அடிமையாக்கி தன்னை கீழே ஒருத்தன் இருக்கிறான் அவனை நசுக்கிக்கிட்டே இரு அவனை நசுக்கிக்கிட்டே இருந்தா தான் நீ முன்னேற முடியும்னு கத்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா இந்த புத்தி இந்த மாட்டு சாணி புத்தி இருக்குல்ல இது நிச்சயமாக உங்களை வீழ்த்தும் நீங்க அடிமையா வச்சிருக்கீங்க பாருங்க எங்க போனாலும் கல்லெறியறதும் குடிசையை கொளுத்துறதும் இவங்க மட்டும் சோசியலிச சித்தாந்தத்தையும் சமூக நீதியையும் கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன் உங்க பின்னாடி ஒரு பயிலும் நிக்க மாட்டான் முதல்ல அடிக்கிற ஆளா உங்களை முதல்ல அடிக்கிற ஆளா அவனாதான் இருப்பான் அன்னைக்கு சாதியை தூக்கிட்டு நீங்க அலைய முடியாது மாறாக வந்து சாணி சட்டியை தான் தூக்கிட்டு நீங்க தெரியணும் அம்மனமா இருக்கிறவன் ஊர்ல கோமணம் கட்டினும் பைத்தியக்காரனா ஐயா ராமதாஸ் அவர்களை எங்களை இன்னும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு சொந்த கட்சிக்காரங்க காரி துப்புறாங்க நாடு மைப்பவர்களை நீங்கள் மாவட்ட செயலாளராக மாற்றுகிறீர்கள் என்று சொன்னா உன் சாதி பின்னாடி நான் நாயாண்டா தூக்கிட்டு திரியணும்னு திட்டுறாங்க அப்படிலாம் பேசாதீங்க மேடையில அடிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கே கோவம் வந்துடும் ஏன்னா அவங்களும் வீரப்புறம்ல கோவம் வராதா என்னது 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 என்னடா சொன்னாடு மாவட்ட செயலராக மாடு மேய்க்கிறவங்களே நீங்க மாவட்ட செயரா அப்போ மாடு மேய்க்கிற அளவுக்கு கூட மாவட்ட இல்ல ஐயா இன்னும் கொஞ்ச நாளில் உங்க மாவட்ட மேய்க்க போறாங்க உங்களுடைய கட்சியில மாவட்ட செயரா இருக்கிறதுக்கு கழுதவங்க அப்படியாச்சும் மாடு மேய்ச்சி ஒரு கௌரவமான ஒரு தொழிலை செய்யட்டும் இந்த நிலைமை மாவட்ட செய்களுக்கு மட்டும் இல்லைங்கய்யா நீங்க சொன்னீங்களே தைல வியாபாரம் அதை கூட பண்ணலாம் வணக்கம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல அரசியலுக்கான மூன்று நீதிகளை சொல்லப்பட்டிருக்குது வட மாவட்டம் நம்மளுடைய கோட்டை அக்னி சட்டி வீர பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லை அப்படின்ட்டு சொல்றீங்களே அசிங்கமா இல்லை உங்களுடைய வீரம் எங்க போச்சு உங்களுடைய மானம் எங்க போச்சு மாடு மேய்க்கிறதுக்கு கூட இல்லாதவனுங்க நம்ம ஐயா அவர்கள் பின்ன வீர வீரப்பிரம்ப கோபம் வராம எப்படி நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற பிரச்சனைக்கு நம்ம போராடாம இருந்திருக்கிறோமா நம்ம கட்சியில் அன்பு மணிக்கு இருக்கிற அண்ணன் தம்பிங்களை போல வேற பின்ன இன்னத்துக்கு நம்ம வளரல கோட்டைய கோட்டை விட்டுட்டு கொய்யால நாம கட்சி நடத்திட்டு இருக்கோம் இதை நம்ம எப்ப தான் சரி செய்ய போறோம் தனித்து நிற்க வேணாம் திராவிட கட்சிகளோட ஒட்டுணியா இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்க தான சொன்னீங்க அதை கேட்டு தானே நாங்கள் கூட்டணி வச்சோம் ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கல நமக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்ற அந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்த எனக்கு பதில் வேணும் ஐயா யார்கிட்ட கேள்விக்கு பதில் கேட்குறாரு அப்படின்னா இந்த தண்டவாளத்துல ஓடிட்டு இருந்த ட்ரெயினுக்கு கல் அடிச்சவங்க அப்புறம் இந்த குடிசையெல்லாம் எரிக்கிறவங்க அப்புறம் இந்த ஏதாச்சும் அவனாச்சும் படம் எடுத்தாக்கா யார் வீட்டில் போயிட்டு போராட்டம் பண்ணோன்னே தெரியாமல் போராட்டம் பண்ணுறவங்க அவங்க கிட்ட தான் ஐயா கேள்வி கேட்டுருக்காப்புல அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்கலாம் அதாவது ஐயா சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுன்னு இருக்கிற மஞ்சா பாய்ஸ் அவங்க கிட்ட தான் ஐயா அவங்கள ஏன்யா திட்டுறீங்க அவங்க உங்கள் கூட கொடு பிடிச்சிக்கிட்டு கோமணத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வளர்ந்து வந்த பசங்க அவங்களுக்கு என்ன அரசியல் தெரிஞ்சிட போது அவங்க சொல்லி நீங்கள் போயிட்டு திமுகவோட அதிமுகவோட திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சோன்னு ஒரு வண்டை புடுகு புழுக்குறீங்களே எப்பாப்பா பாப்பா எதுக்கு தெரியுமா நீங்கள் வச்சிங்க அந்த பொட்டி பொட்டி இருக்குல்ல அந்த பொட்டி வாங்குறதுக்காக நீங்கள் வந்து வச்சிங்க அவங்க எல்லாம் போயிட்டு திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன நீங்க அவங்க கூட்டணி வைக்க தான் வச்சிங்க இல்லைனா வச்சுருக்க மாட்டீங்க அவங்க சொல்லனா நிச்சயமா நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க ஐயா அப்போ நீங்கள் கண்டிப்பாக கூட்டணி வச்சுருக்க மாட்டீங்க எத்தனை காலத்துக்கு இந்த ரிப்பீட்டு மாநாடு படத்துல வர்ற மாதிரி இருக்குது நாங்க கூட்டணியில இருந்தா கூட நளீனமா அப்படி சில்க் சுமித்தா மாதிரி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சி விமர்சனம் செய்வேன் அதுக்கு கலைஞர் வந்து தைலாபுரத்துல இருந்து தைலம் வருதுன்னு எனக்கு கலாய்ப்பாரு இது போல பல கட்சிகளுக்கு நான் வந்து தைலம் அமைச்சிருக்கிறேன் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்கிறாரா இது இப்ப பேசுனது இல்லை கழுத பாண்டிச்சேரியில் கூட்டத்தில் பேசுனது நல்லா இருக்கேன்னு இதில் கொஞ்சம் வருத்தெடுக்கலாம்னு இணைச்சிக்கிட்டேன் நக்கிறதுக்கு சைடிஸ் வேணும்ல இப்படி இருந்தும் நாம் வளரல அப்படின்றது என்ன ஞாபகப்படுத்துதுன்னா விவேக்கனுடைய காமெடியை தான் ஞாபகப்படுத்துது என்னன்னா எப்படி இருந்தோன்னா இப்படி ஆகிட்டேன் எப்படி இருந்தோன்னா இப்படி ஆகிட்டேன் அதுதான் சாதாரண பஞ்சாயத்து போர்டு எலக்ஷன் கூட கட்சியில அருவறுப்பான காரணங்கள் இருந்தாலும் நீங்க எல்லாரும் கேவலம் ஒரு வார்டு மெம்பருக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்ல மனு போட முடியல கேட்டாக்கா வந்து லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பத்தாயிரம் ரூபாய்க்கும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் பேரம் போயிட்டாங்க பாமக அப்படின்னு வாங்கினவங்களே அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்டு இருக்கீங்க அதான் வாங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல இதை வேற மேலையில வேண்டியது நீங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு போறீங்க அவங்க அஞ்சு பத்து நூறு இரநூறு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்ட்டு போறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாதுன்னு எல்லாம் ஒரே பைத்தியக்கார பிள்ளைங்க தான் நீங்க வந்து பெரிய பட்ஜெட் அவங்க பிள்ளைக்கா பசங்க சின்ன பட்ஜெட் ஏன்னா அவங்க தான் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லை இல்லை நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்பர் ஒன் டு பாகோர் அவங்க நம்பர் டூ டு பாகோர் தட்ஸ் இட் அவ்வளோதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை டு பாகோரை ஆக்கிடாதீங்க பார்த்துக்கோங்க ஆனால் என்ன ஐயா பெரியவரே என்ன இது கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன நீங்கள் பேசுறீங்க அதாவது என்ன தெரியுமா வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து இருந்து ஆள் இறக்கியிருப்பேன் இறக்க வேண்டியதானே ஏ பைத்தியம் பை என்ன வயசில் வேற பெரியவராக இருக்கீங்க ஐயான்னு உங்களை வேற மரியாதையாக வந்து தீச்சட்டி ஐயா அப்படின்ட்டு தீச்சட்டியை பற்றி ஆராய்ச்சியிலாம் காட்ட வேண்டியது இருக்குது என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இது எப்படி தெரியுமா இருக்குது ஒருத்தனுக்கு எழுந்து நிற்கவே துப்பில்லையா அடுத்ததை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ரொம்ப மரியாதையாக ஒழுக்கமாக பேசுகிறேன் லோக்கல்லே நம்ம லோல் பட்டுக்கின்னு இருக்கிறான் இல்லை வேறு அந்தமான போய்ட்டு ஆள் கூடனு வராரா என்ன நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம சின்ன தம்பியை அதாவது அன்புமணி ராமதாஸ் அதாவது மேங்கோமணி அவர்களை அதாவது லவ் பெல் அவங்களை எப்படியாச்சும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஆக்கிடணும் அதுக்காக பாமகவில் இருக்கிற அடிமுட்டாள்கள் எல்லோரும் கடுமையாக உழைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி களவாணி டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்போது நீங்கள் உழைக்க மாட்டீங்க அதாவது உங்கள் மகன் தானே முதல்வராகணும் நீங்கள் போய்ட்டு காலை நக்க வேண்டியது தானே காலை பிடிக்க வேண்டியது தானே காலை கழுவ வேண்டியது தானே இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியது தானே அது என்ன அது உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் போயிட்டு பண்ணணும் நீங்கள் போயிட்டு பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வந்து அவங்க முதுகில் சவாரி செய்வீங்க ஐயா பெரியவரே கொஞ்சம் மாற்றம் வேமா சூசு இருக்குதா உங்களுக்கு உங்கள் சொந்த மவ நீங்க வெத்தெடுத்த மவன் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நாங்க என்ன மைத்துக்கு கண்டவன் காலில் போயிட்டு விழணும் அப்படின்னு பாமக பேசிட்டு ஊரு ஃபுல்லா தண்டோரா போட்டு இருக்காங்க பேச மாட்டாங்களா பின்ன அவங்களுக்கும் கோவைக்கம் ஆணம் சூடு சுரணை எல்லாம் இருக்கும் தானே அவங்களும் வீர பரம்பரை தானே வராதா பின்ன எதுக்கு மாடிமைக்க கூட லாக் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க உங்க மவன் லவ் பெல் மேங்கோ மணி அன்பு மணி அவருக்கே நிறைய செல்வாக்கு இருக்கே அப்புறம் கொஞ்சம் பயன்படுத்த சொல்ல வேண்டியதான் செல்வாக்க இப்படிதான் உங்க மரம் என்ன பண்றாருன்னா ஒரு பெயிண்டிங்க போயிட்டு பார்வையிடுறாரு காப்பி ஒரிஜினல் கிடையாது இது வந்து காப்பி இவருக்கார் பாருங்க இவர் தான் இந்த ஓவியர் நூறு அறிவாளிகள் இருக்கக்கூடிய இடம் நூறு அறிவாளிகள் வந்து இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஜஸ்ட் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் போயிருந்துச்சுன்னா மை ஃபோட்டோ வில் பி ஆல்சோ தேர் என்னுடைய பக்கம் படமும் அங்கே இடம் பெற்றுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது இது எப்படி தெரியுமா இருக்குது புளியை வெற்றா மாதிரி ஒரு பிக்சர் வந்து இருக்கும் அதை வந்து நாங்கள் தான் தீப்பெட்டி கம்பெனி எங்கள் தாத்தா தான் தீப்பெட்டி கம்பெனி கொடுத்தாரு அப்படின்ட்டு சந்தான படத்தில் ஒரு காமெடியில் வந்து சொல்லுவாப்பில்ல அந்த மாதிரி இருக்குது இது எப்படி 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 அக்னி சட்டி பாய்ஸ் எல்லாம் நாயாக உழைக்கணும் மாடாக உழைக்கணும் உங்கள் பையன் நோவாமல் நோம்பு கும்பிடாமல் அப்படியே போயிட்டு முதல்வராக ஆயிடுவார் அவருக்கு நாங்கள் வந்து மாற்றம் முன்னேற்றம் மேங்க போஸ்ட் அடித்து ஓட்டுன்னு இருக்கணும் முதல்வர் வேட்பாளரான அன்புமணியை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் டிப்ஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காரு அது என்னென்னா இன்னையில இருந்து ஒவ்வொரு வீட்டினுடைய திண்ணையிலையும் போயிட்டு குந்தினு தாயக்கட்டை உருட்டணும் புரணி பேசணும் அப்படியே நம்ம கட்சிக்கு ஓட்டும் கேட்கணும் அப்படியே அந்த வீட்டில் காலை டிஃபனை அவங்க நம்ம சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம அந்த வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியில வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க போடுற சாமி அப்படின்ட்டு சொல்ற வரைக்கும் அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கிறார் ஐயா நீங்க ரொம்ப மூலக்காரியா ஆனா என்ன பார்த்துக்கோங்களேன் இந்த அக்னி சட்டி பாய்ஸ் இருக்காங்களே அவங்க பழக்க தோசத்துல அந்த குடிசையும் கொளுத்துட்டு வந்துட போறாங்க கொஞ்சம் தெளிவா சொல்லி அனுப்புங்க ஓட்டு மட்டும்தான் கேட்கணும் காலில மட்டும்தான் விழணும் சோறு தான் திங்கணும் எரிச்சிட கூடாது ஓட்டுக்காக காலில் விழ சொல்லும் அறிவுஜீவி அதுவும் தன்னுடைய சொந்த மகனை முதலவராக்க மக்களை விழுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய தகுதி கல்வி மட்டும்தான் மக்களை நல்வழிப்படுத்தும் முன்னேற துடிக்கும் மக்களுடைய நலனுக்காக யார் இருக்கிறார்களோ சாதியையும் மதத்தையும் புறந்தள்ளிவிட்டு மக்களுக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நில்லுங்கள் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள் அது மட்டும்தான் இந்த தமிழ் சமூகத்தை இன்னொரு மேலான சமூகமாக கொண்டு போறதுக்கு உதவி உதவிகரமாக இருக்கும் நாங்க இந்த ஆண்ட சாதிக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்த பேண்ட சாதிக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்த பேண்ட சாதி தான் முதல்வர் ஆகணும் அப்படின்ட்டு பிடித்த சாதி வெறியர்களால் கொண்டே தான் இருப்பீர்கள் ஒருபோதும் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்காது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்றது ஒரு தாரக மந்திரம் இல்லை சாதிக்கான குறியீடும் கிடையாது தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு தத்துவம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்